அந்த உதயானது எங்க ஊந்துது? மகாலட்சுமி மேல போய் அடிச்சுது. மார்பிள சொன்னேன் மகாலட்சுமி. ஆமா, அந்த மகாலட்சுமி என்ன சொன்னா? என்னையா, நூறேதான் இருந்தாலும் ஒரு காட்டுல மோட்டல தவம் செய்து ரிஷி வந்து எட்டி உதைக்கிறான், நீ சிரிச்சின்னு உக்கானுங்கிற அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா, இனிமே நான் உங்ககிட்ட இருந்து குதிரை பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாறு கடல இறங்கிட்டாங்க. அந்த திருப்பதி சொல்றீங்களே மூலஸ்தானங்குது அந்த இடம், அந்த இடத்துல போய் நான் உட்காந்து தவத்துல உட்காந்துட்டேன். தவத்துல உட்காந்த சமயத்துல இந்த புத்தாங்கண்ணு என் மேல மூடிக்குச்சு. சுத்தீரம் வந்து ஒரு மாடு மட்டும் வந்து இந்த புத்தாங்கண்ணுல பாலை கறந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து நேரத்துல இந்த ஆகாசராசம் பார்த்தான், என்னடா இது ஒரு மாட்டு வடியில மட்டும் பாலை காணா, இது எங்கதான் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி அனுப்பி போய் எங்க இருந்து பாத்துருவா என்ன பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அது வந்து புத்தாங்கண்ணுல பால் கறந்தது. அவன் போய் மந்திரி போய் சொல்லிட்டான், அவன் ஆகாசராசம் என்ன பண்ணான், ஒரு கண்ட கோடாரி எடுத்துன்னு வந்தான். இது உள்ள பாலை கறந்து அவசியம் என்ன அப்படி சொல்லிட்டு அந்த கந்த கோடாரி ஒரே வெட்டு வெட்டணும். எதை வெட்டினா? புத்த புத்த அந்த கண்ட கோடாரி அணுது மகட்டில போட்டுடுது. இந்த இடத்துல மகட்டில போட்டுடுது. ஆமா, இப்ப திருப்பதிக்கு ராமம் போட்டாங்கன்னா பகவானுக்கு, அப்ப இங்க ஒரு வெள்ளை வைக்கிறாங்களா தெரியுமா? பகவானுடைய போட்டோவில் வெள்ளை வைக்கிறாங்களா, அதுதான் அந்த காயப்பட்ட இடம், காயத்தை மறைக்கிறது மறைக்கிறதுக்காக இங்க வச்சுட்டாங்க. ஆமா, அப்படி பார்த்தா நான் உட்கார்ந்து இருந்தேன். ஐயோ சாமி, நான் தெரியாத அடிச்சிட்டேன் ஐயா, நான் நீங்கன்னு தெரியாது, இனிமே புத்தாங்க நாங்க அடிச்சு போட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பா, யார் யார் தலையில எப்படி எப்படி எழுதிக்கிறாங்களோ அப்படிதான் நடக்கும். அது கடவுளா இருந்தாலும் சரிதான், மனுஷாலா இருந்தாலும் சரிதான், யார் தலையில பிரம்மதேவன் எப்படி போடுறானோ அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னான். ஏங்க இங்க வந்து உக்காந்தீங்கன்னா லட்சுமி தண்ணியில இறங்கிட்டான். அது இல்ல, கொண்டாடிட்டு அதை உக்காந்துன்னு கிடக்குறேன். ஆமா அப்படின்னு செப்போட்டு மூலியமா எழுதி கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த கழிவுகம் முடியும் போதுதான் உனக்கு நம்ம கடனை கொடுப்போம், தவிர இது வரைக்கும் நீ வட்டி தான் கட்டுவோம் நானு அப்படின்னு நானு சொல்லிக்கிறேன். இந்த திருப்பதியில எம்மா மிஷின் வச்சு காசை செலுத்தாலும் அந்த குபேரனுடைய கடன் அடையல. என்ன திருப்பார் கடலை கடைய வேண்டும், அமிர்தம் கடையணும். இந்த தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டான், நிறைய திரை முப்பு பிணி சாக்காடு எல்லாம் இருக்காது, சாவு கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பார் கடலை ஒரு பாண்டமாகவும், மகமேரி என்று சொல்லும்படியான பருவதகிரி மலையை மத்தாகவும், ஆதிசேடனை கைராகவும், இமயவர் ஒரு புறமும் அசுராதி மறுபுறமும் அமிர்தம் கடையணும். ஏன்னா ஒரு கடையில ரெண்டு மாங்காய் ஓடணும்னு என் கருத்து. இந்த அமிர்தமும் கிடைக்கணும், அந்த லட்சுமியும் எங்க கடலான் தேடணும். என்னடா இது பூமியில பட்டா ஜனங்கள் அழிஞ்சிடுவாங்களே அப்படி சொல்லிட்டு நாங்க மும்மூர்த்தி தேவர அங்க இருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பக்கம் விஷத்தை கையில புடிச்சுக்கணும், என் பங்கு விஷத்தை நான் என்ன பண்ண தெரியுமா, குழசி மேல பூரா பூசிக்கணும். ஏற்கனவே நான் சிகப்பா இருந்தாலும் இப்ப வந்து நீலமேக சாம்பலமா பூசிக்கிட்ட பரமசிவங்கிறாரு, அவர் கவுடு சுவதி இல்லாத மனுஷன். அவர் என்ன பண்றாரு, உள்ளுக்கு சாப்பிடுறாரு, உள்ள சாப்பிட்டாரு. ஆமா, என் தங்கச்சி பார்வதிக்குது, என்னடா ஒரு மனுஷன் விஷத்தை சாப்பிடுறாரு அப்படி என்று என்ன ஆவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி அப்படியே குடிச்சாங்க. ஆமா, இந்த உண்டை கட்டி நின்று போச்சுங்க, இங்கே உண்டையா நின்று போச்சு. இந்த ஆண்களுக்கு எல்லாம் கேட்டா இருக்குதே,
அவருக்கு உள்ளயும் போல அந்த விஷம் வெளியும் வெளிய இங்க உண்டையா நின்னு போச்சு. அதான் ஆண்களுக்கு எல்லாம் இருக்கிற கெண்டம். கெண்டம் மூன்றாவது பொங்கு விஷத்தை பிரம்மதேவம் பார்த்தான். ஏற்கனவே ஜனங்கள் எல்லாம் பூன கண்ணு மாதிரி இருந்தது. அமிர்தம் கஞ்ச பிற்பாடுதான் கண்ணு ரெண்டு சொட்டு வச்சான். அவங்க தான் அப்படியே தேர்ந்தது. அப்ப அதுல யார் யாரு உற்பத்தி ஆனது? காமதேனி, தெப்ப வருஷம், ஐராவதம், வெள்ளையானை, தங்கநிதி, பதுமநிதி, பூச்சக்கரகுடை, ரதி, தாரை, இந்திராணி, மண்டோதரி, இப்படி என்று சொல்லும்படியான 27 வஸ்துகள் பிறந்தன. 27 வஸ்துகள். ஆமா, அப்படி 27 வஸ்துல லட்சுமி என்கிட்ட கொடுத்தாங்க. ஆஹா, இந்திராணி யார்கிட்ட கொடுத்தாங்க? தேவேந்திரன் கொடுத்தாங்க. ஐராவத்த தேவேந்திரன் கொடுத்தாங்க. பூச்சக்கர கொடிய தேவேந்திரன் கொடுத்தாங்க. மண்டோதரிய யாரு கொடுத்தாங்க? ராவணன் கொடுத்தாங்க. மாலிக்கு வலுவ கொடுத்தாங்க. இப்படியா பங்கு பிரிச்சுக்கணும். அந்த அசுரனுக்கு கொடுக்கல. அசுரனுக்கும் எங்களுக்கும் பகவானமே அதான். எந்த அசுரன் வந்தாலும் சேர்த்தாலும் அங்கிருந்து என்ன பண்ணுவானு போய் சத்தியலோகத்துல போய் அவனை அடி தோணுமா அடிக்கிறது. அங்கிருந்து போய் சிவபெருமான்கிட்ட வர வாங்குறது. அந்த வாரம் சிவபெருமான் குடுக்குற வாரம் அது தண்ணி மேல எழுதின மாதிரி. தண்ணி மேல எழுதின மாதிரி. அப்ப என்கிட்ட வரம் வாங்க முடியாது. அப்படி வாங்கிட்டா அது என்னைக்கும் அழியாது. ஆமா, அதை போல நாங்க வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எனக்கு இரண்டு மனைவி. ஆஹா, லட்சுமி ஒன்று. ஒன்று. ஆமா, அப்பதான் லட்சுமியை கண்டுபிடிச்சிட்டு மகாலட்சுமி மறுபடியும் மார்புல வந்துட்டாங்க. ஆமா, லட்சுமி ஒன்று, இந்த பூமாதேவி ஒன்று. பூமாதேவி. ஆமா, இன்றைய தினத்திலே பக்தருக்கு முத்தி மோட்சம் தர வேண்டும். லட்சுமியும் பூமாதேவியும் இரண்டு பேரையும் கைப்புடியா கொண்டுருவா. லட்சுமியும் பூமாதேவி அழைக்க லட்சுமியும் பூமாதேவி தர்பார்.